இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் வந்து நான் உண்டாக்க போகிறது வந்து மார்னிங் காஃபி, ஃபில்டர் காஃபி உண்டாக்க போகிறேன் நான். அந்த ஃபில்டர் காஃபி எப்படி உண்டாக்குறதுன்றது நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அதுக்கு என்னென்னா, நான் வந்து இந்த மால்குடியோடது நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான். இதில் வந்து 80% இந்த காஃபி இதுவும் 20% சிக்கரியும் கலந்த இது. ஸோ இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து எப்பொழுதுமே மால்குடி தான் யூஸ் பண்ணுவேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்னென்னா, இந்த ஃபில்டரில் வந்து ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து அடைப்புகள் இருக்கும். இப்போ இந்த அடைப்புகள் எடுத்தால் தான் சரி சிரமமாக சரியாக விழும் நமக்கு டிகாஷன். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த அடுப்பை ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சும்மா லேசாக இதில் ஹோலில் நம்ம இப்படி காமிக்கலாம். இது காமிக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற அந்த பொடி மாட்டின் இருக்கும் இல்லையா, அந்த பொடியெல்லாம் உள்ளேயே அதாவது எரிச்சிடும். அப்போ நமக்கு ஹோல் வந்து கரெக்டாக நமக்கு கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அதை நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு டிகாஷன் சீக்கிரமாகவும் விழும், லெவலாக விழுந்து கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தான் இதை நம்ம ஒரு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு காஃபி பொடியை போடுறேன். இப்போ இதில் போட்டுட்டேன் நான். இப்போ என்னென்னா, எல்லாருமே இதை போட்டு இந்த கொடையை வந்து போட்டுடுவா. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் போடாதக்கு சும்மா லேசாக ஒரு ப்ரெஸ்ஸிங் தான், ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நான் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தண்ணி வந்து தலைச்சின் இருக்கு. இப்போ நான் அதாவது 1/4 தண்ணி இந்த பபிள்ஸ் வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இதை நம்ம விட்டு விடலாம். இதில் இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சுடலாம். இது இறங்கட்டும். இது வந்து நம்ம வந்து கரண்டில் வைக்கிறது காஃபி மேக்கர். இதுலேயே நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு போட்டு காமிக்கிறேன். இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுப்பேன், ஏன்னா நல்லா திக்காக இருக்கும் நமக்கு. ஸோ இது போட்டு வச்சுட்டோன்னா ஒரு நாளைக்கு நம்ம மாத்துக்கு டிகாஷன் ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிடும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து இதில் சர்க்கரையை நான் மேலாக போட போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒன்று இதோட டிகாஷன் நல்லா கெட்டியாக நமக்கு இறங்கி கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, அந்த கலர் அந்த சர்க்கரையும் அந்த காஃபி பொடியும் சேரும்போது அதோடைய கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து இதில் போட்டுருக்கேன் சர்க்கரையை. இப்போ இது எப்படி ஆன் பண்ணுறதுன்றது நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து காஃபி மேக்கரில் நான் இதை வச்சுட்டு மேல் வழியாக வெள்ளத்தை விட்டுக்கிறேன் நானே. இதில் 1 டம்ளர் வெள்ளம் நான் விடுறேன் நான். இப்போ நம்ம இதை மூடியை போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஸ்விட்சை போட்டாச்சுன்னா லைட் எரியும். இப்போ இந்த லைட் வந்து ஒரு 2-3 வாட்டி அணைஞ்சு எரியும். அதை முடிஞ்சுடுத்துனா நமக்கு இங்கே டிகாஷன் வந்து நமக்கு இதில் கிடைச்சிடும். நான் இதுக்கு விழுந்த பின்ன உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நான் ஆவின்ல பச்சை கலர் தான் வாங்குறேன், ஏன்னா மீடியமாக இருக்கும் இதில். அதனால் நான் பாலை வந்து இது வாங்குறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபில்டர் காஃபிக்கு வந்து எருமாடு பால் காய்ச்சினோன்னா அவ்வளோ கொழுப்புத்தன்மை இருக்கும். ஸோ நல்ல கெட்டியாக செம்மையாக இருக்கும். அதே பசு மாட்டு பால் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீர்க்க தான் இருக்கும் காஃபி. ஸோ நான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஆவின் கவரில் தான் நான் காய்ச்ச போகிறேன். பாலை நான் அடுப்பில் வச்சாச்சு நானே. இதை நல்லா நம்ம பொங்க நம்ம காய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து பாலை வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம நல்லா இதை இலக்கி கொடுக்கணும். ஏன் இலக்கி கொடுக்கணும்னா, அப்படியே வச்சுட்டு போயிட்டோம்னா இதில் இருக்கிற அந்த கொழுப்பு அந்த இதெல்லாம் வந்து அடியிலேயே உட்காந்துடும், பாத்திரத்தில் ஒட்டின்டுடும். ஸோ மேலே வந்து வெறும் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இடைக்கு வந்து நம்ம இலக்கி கொடுத்தோம்னா எல்லாம் சரியாக நமக்கு வந்து பொங்கி கிடச்சிடும். நமக்கு நல்லா பொங்கி வந்துடுத்து காஃபி போடலாம் நம்ம. இப்போ வந்து நான் பாலை இதில் விட்டுக்கிறேன்.
இப்போ இந்த டிகாஷன் விழுந்திருக்கு. சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிகாஷன். பார்த்தீங்களா கலர் எப்படி வருது, கொஞ்சமாக தான் விட்டேன், செம்மையாக நமக்கு விழுந்திருக்கு. இப்போ நான் வந்து இதில் நாட்டு சக்கரை தான் நான் போடுறேன். ஏன்னா இப்போ உடம்புக்கு இதுதான் ரொம்ப நல்லது. சும்மா எங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு நான் போடுறேன். கொஞ்சம் காபி வந்து கொஞ்சம் கசந்து இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப இனிப்பு போட்டாலும் அது வந்து ரொம்ப பாயசம் மாதிரி இருக்கும், அதில் டேஸ்டே தெரியாது. ஸோ நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இதை ஆத்துறேன். இப்போ ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுத்து. இது நல்ல மேலேந்து விட்டல் தான் இந்த நோரா மேலே வரும். இப்போ அந்த காஃபி மேக்கர்லேயும் காஃபி வந்து விழுந்தாயாச்சு. இந்த பாருங்க டிகாஷன் விழுந்தாச்சு. ஸோ இந்த டிகாஷன் எடுத்து தான் நம்ம இந்த மாதிரி காஃபி போடணும். இப்போ வந்து நான் இது ஃபில்டர் காஃபி வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஃபில்டர் காஃபி காத்தால் உங்களுக்காக இங்கே நாங்கள் வந்து ஃபில்டர் காஃபி வந்து இது அப்லோடு பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் காஃபி குடிக்க நம்ம மாத்துக்கு வாங்கோ. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இந்த பிராண்ட் வாங்குகிறேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மெத்தட் இந்த மாதிரி மெத்தடு தான். ஸோ நம்ம அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஃபில்டர் காஃபி ரெடியாக இருக்குது.